ஏதோ ஒரு குழப்பத்தில் நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டீங்கன்னு தோணுது. ஹையர் அஃபிஷியலாகவும் சரி, உங்கள் வெல்விஷராகவும் சரி, என்னால் இதை ஏற்றுக்க முடியாது. ரெண்டு பேரும் தனியாக போய் இதை பற்றி பேசுங்க. எமோஷனாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இதை பற்றி யோசிங்க. உங்கள் குடும்பத்தோட நிலைமையை பற்றியும் யோசிங்க. அப்புறம் ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. சார், நான் யூ கேன் கோ நவ். ரஞ்சிதா, பேசி பார்த்தோம். இந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நான் இதை ப்ரொசீட் பண்ணுவேன். ஓகே ரஞ்சிதா, போங்க. அருண் சார், போங்க. ஓகே சார். நான் வேலையை ரிசைன் பண்ற முடிவுக்கு வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல. நீங்க சொல்லிட்டு போனதுமே நான் அந்த முடிவை எடுத்துட்டேன். இந்த வேலை முக்கியம் இல்லைன்னா நான் நினைக்கல. வேற வேலைய தேடிக்கலாங்கிற தைரியத்திலயும் நான் இப்படி பேசல. எனக்கு நீங்க முக்கியம், உங்களோட சந்தோஷம் முக்கியம். என் புருஷனோட நிம்மதியை கெடுத்துட்டு என்னால இங்கெல்லாம் வேலை செய்ய முடியாதுங்க. அதனாலதான் மீட்டிங்லயே நான் என் முடிவை சொல்லிட்டேன். ஆனா நீ ரிசைன் பண்ணிட்டு போனா என் வேலைக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சார் சொல்றாரு. நானும் அதை எதிர்பார்க்கல அருண். இப்ப நான் என்ன பண்றது ரஞ்சிதா? என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் வேலையை விட்டுடுறேன். நம்ம வீட்டோட கிச்சன் பொறுப்பை மட்டும் நீங்க என்கிட்ட ஒப்படைக்க முடியுமா? சாரிங்க, உங்களை சங்கடப்படுத்தணும்னு நான் இதை கேட்கல. இப்போதைக்கு இது சாத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னது நடக்கணும்னா அத்தையோட மனசு மாறணும். அவங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுக்கிப்போ நல்லவங்க கெட்டவங்களாவும் கெட்டவங்க நல்லவங்களாவும் தான் தெரியவாங்க. ஆனா காலம் இப்படியே இருக்காது. அவங்க என்ன சரியா புரிஞ்சுக்கிற சூழ்நிலை கண்டிப்பா வரும். அதே மாதிரி ஆபீஸ்லயும் நிலைமை மாறும். நான் எந்த சலுகையும் கொடுக்கல. உங்க உழைப்பால தான் இது எல்லாமே கிடைச்சிருக்குன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. அப்படி அவங்க புரிஞ்சுக்கலனாலுமே பரவாயில்ல. நாம சரியா இருக்கோம்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும். மத்தவங்க பேசுறத பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? உனக்கு இதுல கவலை இல்லாம இருக்கலாம் ரஞ்சிதா. ஆனா கேவலமான பேச்சு வாங்குறதெல்லாம் நான் தானே. இங்க மட்டுமா உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க? அத்தையோட முடிவுக்கு கட்டுப்பட்டுதான் நான் வீட்டை விட்டே வந்திருக்கேன். அந்த விஷயம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல பாதி பேர் அம்மா பேச்ச தட்டாத பையன்னு உங்களை பாராட்டுவாங்க. மீதி இருக்கிறவங்க ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு இப்படி ஏமாத்திட்டானேன்னு உங்களை கண்டபடி திட்டுவாங்க. அதுக்காக நீங்க என்ன வீட்டுக்கா கூட்டிட்டு போயிட முடியும்? இல்ல, நான் உங்களை குத்தி காட்டுறேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. நம்ம வீட்டு இப்ப என்ன சூழ்நிலையில இருக்கு, ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்னு நமக்கு தினங்க தெரியும். பேசுறவங்க எல்லார்கிட்டயும் நாம போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அடுத்தவங்க பேச்சுக்காக நம்ம பயப்பட ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது அருண். உங்களுக்கு இந்த வேலையும் வருமானமும் ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையிலயும் அதுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. நம்ம ரெண்டு பேருமே வேலைய விட வேண்டாம். நம்ம வேலைய ஒழுங்கா பாப்போமே. இந்த பிரச்சனையெல்லாம் காலப்போக்குல தானா அடங்கிடும்.